ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் டு பேட்டரோட சேர்த்துடலாம். இதை ஜென்டலாக ரெண்டு வாட்டி தட்டிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் போயிடும். இதை வந்து நான் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனை, அதில் வந்து 30 நிமிஷம் வச்சுடுறேன். உங்கள் ஓவனுக்கு பொறுத்து நீங்கள் வந்து பேக்கிங் டைம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரோசன் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து விப்பிங் க்ரீம் நாங்கள் அமுல் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்டரில் வச்சுட்டு ஸ்லோலேருந்து ஹைக்கு போய்க்கோங்க. ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பண்ணோம் நம்ம. அப்படி இருக்கணும். இப்போ வந்து கேக் வந்து லேயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ் லேயரில் வந்து நம்ம சர்க்கரை தண்ணி வந்து அப்ளை பண்ணி வச்சிடலாம். எல்லா பிளேஸ்லையும் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ஃபுல் பிளேஸில் அந்த ஸ்வீட்னஸ்க்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விப் பண்ணி வச்சிருக்கிற க்ரீமை வந்து எடுத்துட்டு நல்லா தாராளமாக வந்து எல்லா பிளேஸ்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம் இந்த க்ரீமை. இந்த க்ரீமுக்கு மேலே வேணால் நம்ம கூட இந்த இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா வந்து செரீஸ் அதெல்லாம் கூட வேணால் வச்சுக்கலாம் உள்ள. இப்போது செகண்ட் லேயர் வந்து எடுத்து வைக்க போகிறோம் இது மேலே. அதுக்கு மேலேயும் நம்ம வந்து சர்க்கரை தண்ணியை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். எல்லா பிளேஸ்லையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள், எல்லா பிளேஸ்லையும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி க்ரீமை வந்து எடுத்துட்டு நல்லா ஈவனாக எல்லா பிளேஸ்லையும் அப்ளை பண்ணிடலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே இது மாதிரி பண்ணுறேன். அது மேலே டெக்கரேஷனுக்காக செர்ரி வச்சிடுறேன். சில்வர் சுகர் பால்ஸ் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். இதில் வந்து சாக்லேட்ஸ் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா துருவின டார்க் சாக்லேட்டை சைடு மேலெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க. எல்லா பிளேஸ்லையும் சுற்றி துருவின டார்க் சாக்லேட் போட்டுக்கோங்க. உங்களோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.